நம்ம ஜிவி பிரகாஷோட புது படத்தோட பூஜையை இன்னைக்கு ஃபார்முலா போட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. இந்த படத்தோட டைட்டில் ரிப்பன்னும். இந்த படத்துக்கு வந்து நிக்கேஷ்ன்ற ஒரு டெபூன் டைரக்டர் தான் இயக்க போறாரு. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் அவங்களுடைய 24வது படமா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஜிவி பிரகாஷோட லைன் அப்ஸ் பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ், ஜெயில், செல்ஃபீஸ். அடுத்ததாக ஸ்டூடியோ கிரீனோட 24வது ப்ராஜெக்ட்ஸ். பேச்சுலர் ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் ப்ராஜெக்ட்ஸ், ஜெயில் ஒரு சென்னை பேஸ்டு ஸ்டோரி, செல்ஃபி இன்ஜினியரிங் பேஸ்டு ஸ்டோரி. ஸ்டூடியோ கிரீனோட 24வது படத்தோட டைட்டில் ரிப்பன் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு. இன்னைக்கு செல்ஃபி படத்தோட ட்ரெய்லர் அஃபீஷியலாக 4:40 ரிலீஸ் பண்ணுறாங்க. செல்ஃபி படம் நம்ம வெற்றி மாறனோட ஸ்டூடெண்ட்ஸ் மதிமாறனோட இயக்கத்தில் இந்த படம் வெளியாக போகுது. கௌதம் கார்த்தியோட அப்கமிங்கான மூவி 10 தலை மற்றும் ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டான கதை. இந்த படத்தை இப்போதைக்கு December 24 கிறிஸ்மஸ் வீக் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் December 6 இந்த படத்துக்கான போஸ்ட் தியேட்டருக்கு லெட்ஸ் G5 வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தை December 24 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட பல அவார்டை பெற்ற கூழாங்கல் படத்தை இன்னும் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலை தமிழில். இப்போ வந்து விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை அஃபீஷியலாக December 3 அதாவது நாளைக்கு சிங்கப்பூரில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா நேற்று ஒரு ட்வீட் போட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த படம் அஃபீஷியலாகவே இந்தியாவுக்கு ஆஸ்கருக்கு என்ட்ரி ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த படத்தை PS வினோத் ராஜ் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். இந்த படத்தோட ட்ரைலர் ஆல்ரெடி பெபிள்ஸ் என்ற டைட்டிலில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த December 3 தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, வலிமை, எதற்கும் துணிந்தவன், பீஸ்ட், மகான், மாறன் மற்றும் விக்ரம் என்ன சொல்ல போகிறாய். இந்த படத்தோட அப்டேட்ஸ்லாம் அஃபீஷியலாக வரத்துக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வலிமை படத்தோட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விட அதிகமான அப்டேட்ஸ் இந்த மாதத்தில் வரும். ஏன்னா வலிமை படத்தில் பொங்கல் January 13 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரீசர் ட்ரெய்லர்லாம் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லுவேன். அடுத்ததாக எதற்கும் துணிந்தவன். எதற்கும் துணிந்தவன் அப்டேட்ஸ் அஃபீஷியலாக நியூ இயருக்கு வரப்போகிறதா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட அப்டேட்ஸில் கொடுத்துருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் அவர்கள் இந்த மந்தில் வேறு எதனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு. பட் ஆனால் ட்ரீசர் நியூ இயருக்கு கன்ஃபார்ம்னே சொல்லலாம். பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன்ற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பீஸ்ட் படத்தோட சன் பிக்சர்ஸ் அவர்கள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை நியூ இயருக்கு கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூ இயருக்கு கொண்டு போனாங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட எதற்கும் துணிந்தவனோட ட்ரீசர் சன் பிக்சர்ஸ் பேக் டு பேக் அவங்களோட அடுத்தடுத்து படத்துக்கு அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் மிடில் ரிலீஸ் பண்ணுறாங்களா பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லை கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக மகான் படம், மகான் மாறன் ரெண்டு படங்களும் இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டோட தியேட்டருக்கு ரிலீஸாக இல்லை ஓடிடியான்றது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது. இந்த ரெண்டு படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் தியேட்டரார் ஓடிடி என்று இந்த மந்த் எண்டுக்குள்ளே வெளியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லையும் சொல்லும். அடுத்ததாக அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய் படம். இந்த படத்தோட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய சிங்கிள்ஸ் கண்டினியூவாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. எல்லாருமே இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரார் ஓடிடி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன ரிலீஸ் டேட்டு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எந்த ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதான் எல்லாரோட கன்ஃபியூஷனாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஸ்வின் மற்றும் புகழோட என்ன சொல்ல போகிறாய் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரெண்ட் ஆர்ட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிட்ட மணி ஈஸ்டில் வர பெர்லின் கேரக்டர் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஈஸ் Season 5 இந்த டிசம்பரோட முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெர்லின் கேரக்டர் 2023 இவரோட ஸ்டோரி கண்டினியூ ஆகுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் தமிழில் வெப்சீரிஸாக கொண்டு போகிறாங்களா இல்லை படமாக கொண்டு வராங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்வல் அவெஞ்சர்ஸில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோ கேரக்டரில் வரவர் தான் ஜெர்மி ரென்னர். இவருடைய ரீசெண்டாக வெப்சீரிஸாக பார்த்தீங்கன்னா Disney+ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணது தான் ஹாக்கி. இப்போதைக்கு மார்வல் ரிலீஸ் பண்ண ஹாக்கி வெப்சீரிஸ் தான் 1 வீக்கில் ரொம்பவே லீஸ்டான வாட்சடு மார்வல் வெப்சீரிஸ்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.